அத்தை மகள் ரத்தினமே சின்னையா விட்டு சித்திரமே வருக வருக பெரியோர்களே தாய்மார்களே எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன் எங்க மாமா உருமாண்டி அவர்களே எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே மற்றும் எங்க குழந்தையமார்களே மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பச்சாவா பொண்ணு எடுப்பாரு யாரு அவனுங்கெல்லாம் இவங்க எல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ் நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன் உனக்கு வேண்டாம் மாமா மச்சான் யாரும் அந்த மண்டபிங்க நாயே இவர் எங்க மாமாங்க இவன் தான் உங்க மாமனா எங்க வேலை பாக்குறான் பண்ணி வைக்கிறாரு பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும் எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்கல்ல அதான் கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சா ஏன் இப்ப கோவம் தவிர்த்து என்ன பண்ணுவான் பாடுவா இருங்க பாடுவாங்களா மிருக காட்சியாலைக்கு தந்து கொடுத்து உங்க குடும்பத்தையே கூடு கூட கொண்டு போய் அடைக்கல என் பேர் ஓண்டி புரியலடா உங்க பேர்ல கூட புளி இருக்கு உங்களை முத அடைப்பாங்க எந்த பேச நீ சின்னையாவோட அத்தை பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வருது ஊருக்கே சோறாக்கி போட்டு கோலாகோலமா கொண்டாடலான்னு மைக் செட் கட்டினா நீ நாய் நக்கிறவ நீ நரி கடிச்சு நீ மைக்கிலேயே கூப்பிடுற போய் வேலை பாரு சோ இந்த நாய குடுத்த காச வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சு தெரியுதோ தெரியலையே ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி இல்லையோ சொல்ற இல்லவா நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி தர்மம் தலை காக்கும் ஐயோ பசியில உசுறு போகுதே சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன் சொன்னா கேட்க மாட்டீங்க ரொம்ப லொள்ளு பண்ணுவீங்கடா நேத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு சாப்பிடுறியா போற உசுறு பசியிலே போகட்டும் ஆமா நீங்க அதான் நீங்க போறீங்களா ஆமா இத புடிங்க இந்த புழம்பு புழைக்கிறதுக்கு எங்க கூட வந்துருங்க மூணு வேளையும் சுடுசுடு சாப்பிடலாம் ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது ஏகத்தாளமா பேசுற என்ன பிச்சைக்காரன் போயிட்டானே என்னடா இது நம்ம செட்டியார்த்த மை செட்டு போட்டோம்ல அந்த பணத்தை கேட்ட குடுக்கமான்னுட்டான் அதான் காலை கடிச்சு எடுத்து வந்துட்டேன் ஏன் பாஸ் போட்டீங்க அட பரதேசி நாயே அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10000 ஆஸ்பத்திரியில வித்தாலும் பொழைச்சிருப்பேன் காலனா பிரயோஜனம் இல்லாத அவன் காதை கடிச்சு வந்திருக்கடா பாஸ் நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா அவன் காதுல ஒரு பவுன் தோடு இருக்கு ஒண்டி புலி இந்த அவன் காசு என் காதை குடியா வாடி உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணும் கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும் சீக்கிரமா என் காதை குடியா அங்க இறக்கி எடுத்துட்டு போ என் காது என் காது என் காது அப்புறம் பாஸ் எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு அதை எப்ப கொடுக்க போறீங்க அஜோ அம்மா இந்த ரூபாய் வச்சுக்கடா இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு என்ன தம்பி இந்த வடக்கு பட்டி ராமசாமி ஆள் எப்படி ஏ ஏதாவது கடங்களை கொடுக்கணுமா அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனாரு 1 வருஷம் ஆச்சு இன்னும் பணம் தர மாட்டாங்கறான் அதாவது தம்பி ரொம்ப நாள கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ காலையில ஒரு நரிமாத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்து ஆட போ பரிசு இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் ஏ நரி இங்க வா ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன் அது கடிக்க கூடாது கடிச்சு வச்சுட்டு போயிடும் அட நீ என்னப்பா அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்கறிய நான் எங்க நரி வளர்க்கறேன் அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் நல்ல பையதான் ஆட அவன் பெருச்சாளிப்பா நீ என்னைக்காவது ஒரு முகத்துல முடிச்சு பாத்திருக்கியா இல்ல இன்னைக்கு முடிச்சு பாரு என்ன நடக்குங்கிறது தெரியும் அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்கு பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர்றேன் டேய் நரி கடன் முதலாளி வந்திருக்க எழுந்திரிப்பா தொல்லையா போச்சு சொன்ன கேடுமா எழுந்திரிமா அதெல்லாம் முடியாது நரி ஒரே ஒரு தடவை எழுந்திரு நரி தூக்கத்தை கெடுக்கிறீங்களே ராஜா அம்மா செல்லா ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு போதும்மா அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு பத்திக்குமா நரி ஊழ விட்டுருச்சு சக்சஸ் ராமசாமி பணம் தடுத்து போயிடா என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும் இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா என்ன செருப்பா இருந்து போச்சு 2வது தடங்களும் ஆகி போச்சே சக்சஸ் என்ன ரத்த காவல்லாம் வாங்குது என் பணம் வந்துடும் எப்பா செத்தது யாரு ராமசாமி எந்த ராமசாமி நம்ம வடக்குப்பட்டு ராமசாமி வடக்குப்பட்டு ராமசாமியா எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டு ராமசாமியா ஆமா அவரே தானே
Beautiful, wonderful, marvelous. Beautiful. என்ன இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊருது. ஏண்டா நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும்போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியாடா? சாரி பாஸ். What is this pass? This is binocular. Abina? Long irukiradha kittaga kaatum, sirusa irukiradha perusa kaatum. Appa perusa irukiradha mara mari kaatuma? Dei indha lollu thana venda kiradhe. Chittappu. Enna chittappu? Mama varara illayanu paaka sonna neenga enna pesittu vilaadi irukinga? Naan avartha amma paathukittu iruken. Adukulla edaila indha naai poondu integrate pannirchi. Paathi amma kadiki varraanga. Ada konja summa irunga na neenga. Dei naal kada. Avaranu paarra. Dei avana yeva ganaiya angirundhu varradhukku ipdi paakra? Straight ah paarra. Ya kannu theriyadha? Langla ipdi dhaan paakanum. Aa paaru. வந்துட்டாரு சிட்டப்பா அவரை கூப்பிடுங்க கூப்பிடுங்க நீ முதல்ல போய் குதிமா நான் வரே டேய் பண்ணி எங்க போற நீ நான் பண்ண போறேன் டேய் நீ வாடா நீ காபாத்துல இருக்கட்டும் ஐயோ யாராவது காபாத்துங்க யாராவது காபாத்துங்க காபாத்துங்க யாராவது காபாத்துங்க காபாத்துங்க நீ குட்டி அம்மா இரு காபாத்துங்க டேய் குளிக்கவே இல்ல அதுக்குள்ள என்ன அழுக்கு தேக்குற அதல்ல பாஸ் மீன் தண்ணிக்குள்ள போயிருக்க जलकुले அம்மா காப்பாத்துங்க ஏய் நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா வாடா மாமா கண்ணு பிடிச்சு பாருங்க பாப்பா ஐயோ ஐயோ டேய் நீ எதுக்கு அழுகுற நீ என்னமா ஆத்துக்குள்ள குளிச்சு உன் வாயிலே மூக்கிலே தண்ணி வந்த மாதிரி அழுதுட்டு இருக்க நான் அது கொண்டு அழுகலப்பா என் வாயில 10 பைசா வச்சிருந்தே அத காண பாஸ் பட்ட குடி பா எவ்வளவு சீரியஸா இருக்க அந்த நாய் எதுக்கு அழுதுட்டு இருக்க பாரு சித்தப்போ என்ன சித்தப்போ இது எது இதா இது வயிறு ஐயோ அது இல்ல இன்ன அது மூக்குங்கறியா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு வயித்த தடவை அம்கி தண்ணி எடுப்பாருனே அப்ப அவருக்கு மூடு ஒரு மாதிரி ஆக ஏதாவது நடக்கும்னு இப்ப எப்படி ஆயி போச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இவன் நம்ம கொண்டை மண்டை வச்சி தெரிஞ்சத பார்த்தா அரபிக் கடல்லயே நீந்து வந்து நினைச்ச அம்பராமலை தாத்தண்ணிக்கே இந்த அம்காமுக்கு வச்சிட்டான் பாஸ் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும் டேய் என்ன என்னடா நடக்குது சித்தப்போ மாமா காபத்து இல்ல மாமாவுக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல அவன் கண்ணு முழிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து முழிச்சிட்டான் மாமா என்ன மாமா முழிச்சிட்டியா நல்ல வேளையா போச்சு ஐயோ தண்ணில குதிக்கிற ஐடியா இவங்க தான் கொடுத்தாங்க நீ முழிக்கிற முழிய பார்த்தா நான் தான் ஐடியா கொடுத்திருப்பேன் நினைக்கிறேன் நான் ஐடியா கொடுக்கல இந்த வெள்ளை தான் கொடுத்தா பாஸ் யாருக்கு சித்தப்போ கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டான் அந்த மருது வேற கோவில் என்கிட்ட பேசுறான் போற போக்க பார்த்தா
மாமா எனக்கு கடிக்காம போய்டுவாரோன்னு பயமா இருக்கு. நானே நேரா போய் அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன். நோ நோ நோ. அப்படியே மூஞ்சி எட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? கம்ப்ளீட் நீ மெத்தட். உன் தலதான் நீ மெத்தட், வேற எதுமே உங்ககிட்ட நீ மெத்தட் இல்லடா. சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா? சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா? நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா கல்யாணத்தை டவுன் பஸ்ஸா சொன்னேன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்கால சொல்லிருதா? உன்ன அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கழட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல. மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க. இந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா விஷயத்தை சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலேயே துரத்து துரத்தி அடிக்கிறதான நான் சொல்றேன்டா. பாஸ் டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா, போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒண்ணும் சரிப்பட்டு வரல. அண்ணா என்ன ஐடியா கொடுக்கறாரோ அதே தான் கேட்டு பாப்போம். தேங்க்ஸ். ஓனர் அந்த ஒத்தகைனுக்கு பில்லி சூனியோ சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க. டேய் ஒத்தக்கையா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. சூப்பியா. டேய் ஜக்கம்மா, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது, தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது, கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்பு உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா, கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணுக்கு ஆபத்து வருது, ஆபத்து வருது, ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன, என்ன சொன்ன? என்னையா மிரட்டி கேக்குற ஜக்கம்மா? ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டா. ஏய் கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு தான் ஆபத்து. என்ன கிண்ணியா இருக்கியா? ஐயோ அம்மா, என் கிண்ணி. இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா, போகடா. முதல்ல அந்த பாட்டு நிறுத்தினா எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாத. ஏய் அதான்டா, யானை குளிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா. வாங்கம்மா வலையில போடுற, வலிக்காம வலுக்காம மெதுவா போடுற, வாங்க. ஏண்டா குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு போனா கல்யாணத்தை நடக்கூடாம பண்ணிடலான்னு சொல்லி இப்ப என்ன நடக்கூடாம பண்ணி வர்ற பொண்ணுங்களுக்கு வலையில் போட விடாம பண்ணிட்டியாடா? நீங்க தான் போட முடியாம படுத்திருக்கீங்க. அவராது போடட்டுமே, உங்களுக்கே அவ்வளவு போறாம. ஏண்டி அந்த எரும வளையல் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா? நான் நல்லா போடுவேண்டி, சத்தியமா போடுவேண்டி, உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதா? பாஸ் வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க. ஆமா பெரிய கஸ்டமர், மாருதி 1000 புக் பண்ண வந்திருக்காங்க. போடா பொக்க, 8 நாளுக்கு வளையல் போட வந்திருக்காங்க. அது கூட அவகிட்ட இருக்குதா இல்லையா? அவத்து பாரு. இந்தாங்க உங்களுக்கு ஃப்ரீயா வச்சுக்கோங்க, நாளைக்கு வாங்க, நானே போடுறேன். நாளைக்கு வாங்கடி, வீங்கி போவீங்க. ராமே ஐயோ குறுகுடுப்புக்கார வந்துட்டானா? ராமே ஐயோ இவன் எதுக்கு இப்ப வந்தான்? ராத்திரி உடுக்க குடுத்துரு, அது எங்க சாமி? டேய் அடியில் இருக்கு எடுத்துக்கடா. டேய் டிராயர்ல இருக்குடா. சரி சாமி. அடே இந்த டிராயர்ல இல்லடா, மேஜர் டிராயர்லடா. ஏன் சாமி? சாமிக்கு எங்க அடிபட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இவன் கட்டியா கேட்ட?